அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ராவினுடைய 57வது ஆயத்து. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலல்லல்லா அலைக்குமுல் கமாம வஞ்சல்னா அலைக்குமுல் மன்ன வ செல்வா குழு மின் தையபாத்தி மா ரசகுனாக்கும் அமா லலமூனா வலாக்கின் கானு அன்புசகும் எல்லி மூன் வலல்லல்னா வலல்லல்னா நிழல் கொடுத்தோம். அலைக்குமுல் கமாம மேகத்தை உங்களின் மீது நிழலாக நாம் கொடுத்தோம். கமாம் அப்படின்னா மேகம். அலைக்கும் உங்கள் மீது நிழலாக மேகத்தை நாம் கொடுத்தோம். வஞ்சல்னா மேலும் நாம் இறக்கி வைத்தோம். அலைக்கும் உங்களின் மீது இறக்கி வைத்தோம். அலைக்குமுல் மன்ன வசல்வா மண்ணு மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான உணவை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். குழு மின் தையபாதி மா ரசக்கு நாகோ நாம் இறக்கி வைத்த உணவிலிருந்து சுத்தமானதை நீங்கள் சாப்பிடுங்கள். குழு சாப்பிடுங்கள். மின் தையபாதி தையபாத்தனா சுத்தமான தூய்மையான உணவையே நீங்கள் உண்ணுங்கள். மா ரசக்கு நாகும் நாம் அளித்த அந்த உணவிலிருந்து ரிசுக் அளித்த அந்த உணவிலிருந்து தூய்மையான உணவை நீங்கள் உண்ணுங்கள். வமா லலமுனா நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை. வலாத்தின் என்றாலும் கானு அன்புசகம் எழுதிமோன் அவர்களுக்கு நமக்கு தாமே அநியாயம் இழைத்துக் கொண்டார்கள். வலல்லல்னா அழைக்குமுல் கமாம் உங்களுக்கு நாம் மேகத்தை நிழலாக கொடுத்தோம். அஞ்சல்னா அழைக்குமுல் மண்ணவ செல்வா உங்களுக்கு மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய அந்த உணவையும் நாம் இறக்கி வைத்தோம். குழு மின் தையவாதி மாரசக்கு நாக்கும் நாம் அளித்த ரிசுக்களித்த அந்த உணவிலிருந்து சுத்தமானதை தூய்மையானதை நீங்கள் சாப்பிடுங்கள். அமா லலமுனா நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் கானு அன்புசகம் எழுதிமோன் அவர்கள் தனப்புத்தானே அநீதம் இழைத்துக் கொண்டார்கள். அந்த 70 பேரு அந்த துருசினா மலையில வச்சு அல்லாஹு தாலா பார்க்கணும்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹு தாலா தன்னோட இதை காட்டும் பொழுது அவங்க வந்து மயக்கம் உயிர் போயிருது. அவங்களுக்கு உயிர் போனதுக்கு அப்புறம் அல்லாஹு தாலா அவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புறான். எழுப்புனதுக்கு அப்புறம் அல்லாஹு தாலா சொன்னா இந்த மாதிரி நீங்க வந்து இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து நீங்க வேற ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா மூசா நபிக்கு கட்டளையிடுறான். பைத்துல் முகத்தஸ்க்கு பக்கத்துல ஒரு ஊர்ல போய் நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அந்த 70 அந்த மூசா நபி பார்த்து தன்னோட கூட்டத்தை நீங்க கூட்டிட்டு என்ன பண்ணுங்க, அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருக்கக்கூடிய அரிஹா அப்படின்ற அந்த ஊருக்கு நீங்க போங்க, அந்த ஊர்ல போய் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஃபர்ஸ்ட் மூசா நபிக்கு கட்டளையிடுறான். மூசா நபி அதே மாதிரி தன்னோட கூட்டத்தை கூட்டிட்டு அந்த பைத்துல் முகத்தஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல போய் தங்குறாங்க. தங்கிட்டு அல்லாஹு தாலா அந்த ஊர்ல வச்சு என்ன சொல்ற அப்படின்னா, மூசா நபிக்கு நீங்க போய் பைத்துல் முகத்தஸ கைப்பற்றணும், பைத்துல் முகத்தஸ் வேற ஒரு ஆள் கையில இருக்குது, அந்த பைத்துல் முகத்தஸ நீங்க போர் செஞ்சு கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா மூசா நபிக்கு கட்டளையிடுறான். அப்ப மூசா நபி தன்னோட கூட்டத்தார்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி வாங்க போய் பைத்துல் முகத்தஸா கைப்பற்றணும் போலாம் அப்படின்னு சொன்னப்ப அவன் இந்த கூட்டத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க வரல, நீங்களும் நீங்க தான் உங்க கூட தான் அல்லாஹ் இருக்குதானே, நாங்க வர மாட்டோம், நீங்களும் உங்க அல்லாவும் போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மூசா நபிட்ட அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க. உங்க கூட தான் உங்க ரப்பு இருக்கிறானே, நீங்களும் உங்க ரப்பு போய் போர் செய்யுங்க, எங்களை எது கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார்கள் மூசா நபிட்ட சொல்லுவாங்க. இப்ப மூசா நபிக்கு கோவம் வந்துடும், ரப்பு என் கேட்டதெல்லாம் கொடுக்குற அல்லாஹு தாலா அப்படி இருந்தோம் இப்படி என்னோட ரப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா துவாச்சானே அல்லா உங்களுக்கு ஏதாச்சும் நீ தண்டனை கொடுக்குறியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூசா நபி அல்லாட்ட துவா செய்யறாங்க. துவா செஞ்ச உடனே அல்லாஹு தாலா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற எப்படின்னா, அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகவே முடியாது. அந்த அரிஹான் தங்கக்கூடிய ஊரை விட்டு அவங்க என்ன செஞ்சாரு, வெளியே போகவே முடியாது. 40 வருஷம் அப்படியே அந்த ஊருக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கணும். அந்த அரிஹான்ற பூமி எப்படிப்பட்ட பூமின்னு கேட்டா பாலைவன மாதிரி உண்டான பூமி. அல்லாஹு தாலா என்ன சொல்றான், 40 வருஷம் நீங்க உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது, நீங்க என்ன பண்ணணும், இந்த ஊருக்குள்ளே நீங்க என்ன செஞ்சு சுத்திக்கிட்டே இருக்கணும்,
வெளியே போகவும் முடியாது. பைத்துல் முகத்தஸ்க்கு போ மூசா நபி போனாங்க, உங்களால போக முடியாது. இதான் உங்களுடைய தண்டனை. அந்த பாலைவன மாதிரி உண்டான பூமியில நீங்க என்ன செய்யணும், சுத்திட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும், 40 வருஷம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த தண்டனை கிடைக்கப்பட்ட உடனே மூசா நபி யதார்த்தமா அல்லாஹால ஏதாவது சின்ன தண்டனையா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்டப்ப அல்லாஹால 40 வருஷம் இப்படி அலையட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொன்ன உடனே மூசா நபி கவலைப்படுறாங்க, என்னடா இப்படி ஒரு தண்டனை வந்துச்சுன்னு. ஆனா மூசா நபி கூட அந்த 70 பேர் அப்படியேதான் இருக்கிறாங்க, ஊர் மக்களுக்கு தான் தண்டனை கிடைக்குது. மூசா நபி கூட அந்த 70 நபர்கள் கொண்ட அந்த குழு இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த 70 பேர் கேட்கிறாங்க, மூசா நபிட்ட என்னாச்சு, இவங்களால வெளியே வர முடியலையே, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கேட்கும் பொழுது, மூசா நபிக்கு அந்த 70 பேர் கேட்கும் பொழுது அல்லாஹால மூசா நபிக்கு வகையை கொடுக்குறான், இவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க பாவிகள் அப்படித்தான் தண்டிக்கப்படுவாங்க, அவங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹால மூசா நபிக்கு கட்டளையிடுறான். அப்ப அந்த மக்கள் எல்லாம் ஊருக்குள்ளதான் இருக்கணும், அது பாலைவன பூமி, சுத்திக்கிட்டே இருக்கணும், வர வழி இல்ல, வெளியும் போக முடியாது, சம்பாதிக்க கூட எதுக்குமே வெளியே போக முடியாது, ஊரை விட்டு வெளியே போகவே முடியாது, அப்படி வர ஒரு சூழ்நிலையில அது ஊருக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த நபர்கள் வந்து மூசா நபிட்ட கேக்குறாங்க, சரி வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு சாப்பாடு எங்க, எங்களுக்கு சாப்பிடறது சாப்பாடு நான் அந்த ஊர்ல வந்து வெறும் பாலைவன பூமி தான், எந்த ஒரு பொருளும் கிடையாது அந்த பாலைவனத்துல. அப்ப அந்த பாலைவனத்துல தங்கிட்டு சரி வாங்க பைத்துல் முகத்தஸ்க்கு போய் போர் செய்யலாம் கூப்பிட்டப்பதான் அந்த வார்த்தையை மக்கள் சொல்றாங்க, நீங்களும் உங்க ரப்பம் போய் போர் செய்யுங்க, எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு உடனே அல்லாஹால அந்த தண்டனை கொடுக்குறாங்க, பாலைவன பூமியில நீங்க கிடக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த கூட்டத்தார்கள்லாம் மூசா நபிட்ட வந்து கேக்குறாங்க, சரி இங்கே இருக்கிறோம்னு தண்டனை வந்துருச்சு, அப்ப எங்களுக்கு சாப்பாடு குடிக்கிறதுக்கு இதுலதான் நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிட்ட அந்த கூட்டத்தார்கள் கேக்குறாங்க. அந்த கேட்டு அந்த சமயத்துல அல்லாஹால இந்த மண்ணு செல்வா அப்படின்னு சொல்ற அந்த உணவை அல்லாஹ் தயாரிக்க வைக்கிறான், மண்ணு செல்வா அப்படின்ற உணவை. அப்ப மண்ணு செல்வான்ற சாப்பாடு வந்துருச்சு, சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க தண்ணி எங்க, எங்களுக்கு தண்ணி வேணுமே குடிக்கிறதுக்கு, அந்த தண்ணி எங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மூசா நபி குச்சை வச்சு கல்லில் அடிக்கிறாங்க, அதுல இருந்து 12 ஊற்றுகளா பிரிஞ்சது அந்த சமயத்துலதான். அப்போ தண்ணி கிடைச்சிருச்சு, சாப்பாடு கிடைச்சிருச்சு, திருப்பி கேக்குறாங்க ரொம்ப வெயிலா இருக்குது, எங்களுக்கு நிழல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிட்ட கேக்குறானுங்க. அப்பதான் அல்லாஹால என்ன பண்றான், அவங்களுக்கு மேக தல்லாவுத்தால நிழலாக அனுப்பி வைக்கிறான். அதான் அந்த ஆயத்து சொல்லியிருக்கிறது, வல்லல்லாம் அழைக்கும் உள்ள கமா அப்படின்னா மேகம் நிழல் தந்தது அப்படின்னா அதனுடைய சம்பவம் எப்படின்னு இப்படிதான் வருது. ஒரு பாளையவனத்துல தங்கி இருக்கிறானுங்க, சாப்பாடு கேட்டவன சாப்பாடு அல்லாஹால கொடுத்தான், தண்ணி கேட்கிறானுங்க தண்ணி அல்லாஹால கொடுக்கறான், கடைசியில பாளையவன பூமிங்களால் நிழல் இல்லாம இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் விலக மூசா நபிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹால என்ன பண்றான், மேகத்தை அனுப்பி அவர்களுக்கு நிழல் தர வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் எங்களுக்கு ட்ரெஸ் வேணுமே, வேற ட்ரெஸ் இல்ல, ஒரே ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், ட்ரெஸ்ஸையும் ரப்பிட்ட ட்ரெஸ் முத கொண்டு மூசா நபிட்ட கேக்குறாங்க. அப்பதான் மூசா நபி எல்லாரும் துவா செய்யறாங்க, அப்பா என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு சின்ன குழந்தை சின்ன வயசுல என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிறோம், அவர் வளர வளர வளரணும், ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வளரும். அல்லாஹால கொடுத்த நியமத்தை என்னன்னு கேட்டா மனுஷர் வேலைகளுக்கு சின்ன குழந்தை அல்லது ஒரு பெரிய ஆளு அவர் ட்ரெஸ் போட்டுக்கும் போது அந்த ட்ரெஸ் எந்தவித அழுக்கும் ஆகாத மாதிரி, எந்தவித ஈரமும் படாத மாதிரி, அழுக்காகாத மாதிரி சின்ன குழந்தையாச்சுன்னா ட்ரெஸ் கூடவே சேர்ந்து வளரும். இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை அல்லாஹால அந்த மனுஷர வேலர்களுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொன்னா மனுஷர நீங்க மூசா நபி பார்த்து நீங்க போங்க, நீங்க போய் போர் செய்யுங்க, பனித்தலம் குறைச்சா கைப்பற்றணும், நீங்க போய் போர் செய்யுங்க, ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லியிருந்தான். நீங்க போய் போர் செய்யுங்க, என்னோட உதவி உங்களுக்கு இருக்கும், அதனால தைரியமா போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மூசா நபி கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போதுதான் மிஸ்ரு தேசத்துக்கும் ஷாம் தேசத்துக்கும் மத்தியில் உள்ள இடத்துலதான் இந்த சம்பவங்கள் நடக்குது. மிஸ்ரு தேசத்துக்கும் ஷாம் தேசத்துக்கும் சென்டர்லதான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப தங்கும்பொழுதுதான் அல்லாட்டு துவா செய்யறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு நிழல் வேணும்னு சொன்னப்ப அல்லாஹால நிழல கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், தண்ணியை கொடுக்குறான். மூசா நபி வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி அவங்க பேசின தூர்சினா மலை, அது அல்லாஹாலாவுடைய அந்த ஒளி இறங்கிய அல்லாஹாலாவிட்ட பேசின தூர்சினா மலையில உள்ள ஒரு கல்ல என்ன செய்யறாங்க, மூசா நபி கூட எடுத்துட்டு வர்றாங்க. மூசா நபி தன் கூடையே ஒரு தூர்சினா மலையில இருந்து ஒரு கல் எடுத்துட்டு வர்றாங்க, கல் எடுத்துட்டு வர்றாங்க, வந்து அந்த கல்லுல இருந்துதான் அல்லாஹாலா 12 ஊச்சிகள் அல்லாஹாலா வெளியேற்றுறாங்க. அந்த கல் அவங்க கூடவே இருந்துச்சு. மூசா நபி தண்ணி வேணும்னு கூட்டம் கேட்டப்ப மூசா நபி அந்த கல் அடிப்பாங்க, அடிச்சது 12 ஊற்றாக்கு வரும். இப்ப தேவைப்படுற நேரமும் அதை அடிச்சு அடிச்சு என்ன செய்வாங்க, தண்ணி வெளியே வரப்பாங்க, தண்ணியை மக்கள் குடிச்சுப்பாங்க. 40 வருஷம் எங்கேயும் போக முடியாது, நீங்க உள்ளேதான் சுத்திக்கிட்டு இருக்கணும், அப்பதான் முறையிடுறானுங்க எங்களுக்கு எங்க சாப்பாடு வேணும்,
சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது மூசா நபி தருவாங்க, அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்லிடுறாங்க. உடனே மக்கள் கேள்வி என்ன சொன்னாங்கன்னா, ஆமா விளை பெய்ஞ்சா ரொட்டி மழையா பெய்யணும், மண்ணு அப்படின்னா கோதுமை மாதிரி உண்டான ரொட்டி, மண்ணுனா கோதுமை மாதிரி உண்டான ரொட்டிக்கு பேரு தான் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா பாலை விட ஒயிட்டா இருக்கும், தேனை விட இனிப்பா இருக்கும் அந்த ரொட்டி மாதிரி உண்டான அமைப்பு. மண் அப்படின்னா ரொட்டி, அந்த ரொட்டி எப்படி இருக்கும்னா பாலை விட ஒயிட்டா இருக்கும், தேனை விட கொஞ்சம் இனிப்பா மதுரமா இருக்கும். அப்ப அந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, எங்களுக்கு சாப்பாடு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி மூசா நபிட்ட மக்கள் கேட்கும்பொழுது மூசா நபி சொல்றாங்க, அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்றாங்க. உடனே மக்கள் எல்லாம் கேள்வி செய்யற மாதிரி, ஆமா பெஞ்சு எங்களுக்கு ரொட்டி மழை தான் பெய்யணும், ரொட்டியா மழையா தான் பெய்யணும், எங்களுக்கு வேற வெளியே போறதுக்கு வழி இல்ல, சமைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, அதனால கேள்வி செய்யற மாதிரி அவனுக்கு என்ன செய்யறாங்க, பெஞ்சா எங்களுக்கு ரொட்டி மழை தான் பெய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நல்லா என்ன செய்யறான், ரொட்டி மழை பெய்யுது அவங்களுக்கு, அதாவது சொர்க்கத்துல இருந்து இறங்குது ரொட்டி வந்துருச்சு. அப்ப கேக்குறானே எங்களுக்கு தொட்டு சாப்பிடறது வேற ஏதாச்சும் வேணுமே, வெறும் ரொட்டி எப்படி சாப்பிடறது, கொஞ்சம் கறி மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேக்குறாங்க. உடனே மூசா நபி சொல்றாங்க, ஆமா சரி அதான் நல்லா தருவோம் அப்படின்றாங்க. அப்ப மக்கள் கேள்வி செய்யற மாதிரி, ஆமா எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணும், காத்து தான் கொண்டு வரணும், வேற வழி இல்ல, வெளியே போய் சம்பாதிக்க முடியாது, வேட்டையும் ஆட முடியாது, வேற ஊரு கூட கூட எதுவுமே எடுத்து வரல. அப்ப இவன் என்ன சொல்றானுங்க, மூசா நபி அல்லாஹ் தருவான்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் சும்மா கேள்வி செய்யறாங்க, ஆமா காத்து கொண்டு வந்து கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுக்காலா இந்த சல்வான்னு சொல்லக்கூடியது ஒரு பறவை பறவையோட இறைச்சி, இந்த மண்ணுன்றது ரொட்டி மாதிரி உண்டான அமைப்பு, சல்வான்றது ஒரு பறவையோட இறைச்சி, அந்த பறவை என்ன பறவைன்றது நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, அது ஒரு பறவையோட இறைச்சி, அதனால காத்துல அப்படியே வந்து வந்து விழுது அந்த பறவை, காத்துல அப்படியே வந்து விழுது, இவனுங்க தேவைப்படுறாங்க எடுத்து அறுத்து அதை சுட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. காத்து கொண்டு வந்தாத்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேலியா சொல்றாங்க, நல்லா அப்படி இருக்கா காத்து மூலம் அல்லாததால சல்வா அப்படிங்கிற உணவு அல்லாததால கொடுக்குறான். அப்ப ஒரே ட்ரெஸ் போட்டுக்கு இருக்கும்பொழுது மூசா நபிட்ட கேக்குறாங்க, என்ன ட்ரெஸ் போட, எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி சொல்றாங்க, 40 வருஷம் உங்களுக்கு ட்ரெஸ் இதை விட வேற ட்ரெஸ் கிடையாது, இந்த ட்ரெஸ் அழுக்காவது உங்களுக்கு, அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் அது வளர 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 கூட வயசு இந்த ட்ரெஸ்ஸும் அதோட வளரும், இதுதான் அல்லாஹ்வுத்தால உங்களுக்கு செய்யற பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி தன்னோட கூட்டத்தை சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் பகல் நேரத்துல அவங்களுக்கு நிழல் வந்துருது, பகல் நேரத்துல சூரியனுடைய வெளிச்சத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி கொஞ்சம் நிழல் வந்துருது. அப்ப நைட்டு ரொம்ப இருட்டா இருந்தவனு அவனும் போய் மூசா நபிட்ட கேக்குறான், என்ன ரொம்ப இருட்டா இருக்குது, எங்களால எதையும் பார்க்க முடியல பேச முடியல செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மூசா நபிட்ட நைட்டு நேரத்துலயும் முறையிடுறானுங்க. உடனே அல்லாஹ்வுத்தால என்ன பண்றா, அந்த இறக்கப்பட்ட அந்த மேகத்துக்குள்ளே அல்லாஹ்வுத்தால ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ்வுத்தால கொண்டு வர்றான். நைட்டு நேரத்துல பகல் நேரத்துல சூரிய வெளிச்சத்துல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிழல் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுத்தால நிழலை கொடுத்தா. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அதே மேகம் மேலடிக்கும்போது ரொம்ப இருட்டா இருக்குது அந்த ஊருக்குள்ள. அப்ப மூசா நபிட்ட கேக்குறாங்க, என்ன ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு கேட்டவன், அல்லாஹ்வுத்தால அந்த மேகத்துக்குள்ள அல்லாஹ்வுத்தால ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ்வுத்தால கொடுக்குறான். நைட்டு ஒரு வெளிச்சம் வரும், காலையில அந்த வெளிச்சம் போயிடும். அந்த அதே மாதிரி அந்த சூரியனுக்கு பாதுகாப்பதற்காக அந்த நிழலை வந்து அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். மண் அப்படின்றது ஒரு ரொட்டி மாதிரி உண்டான அமைப்பு, அது தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். இந்த அளவுக்கு தேன்னா நாம குடிக்கிற அந்த தேன் வந்து அந்த மண் அதுல இருந்து 70%ல் 1% தான் நாம குடிக்கிற அந்த தேனோட இனிப்பு. மண்ணுன்றது எந்த அளவுக்கு இனிப்பா இருக்குன்னு கேட்டா, நாம குடிக்கிற அந்த தேன் அந்த மண் அப்படின்ற அந்த இனிப்பான அந்த இதுல இருந்து 70%ல் 1% தான் நாம குடிக்கிற அந்த தேனுடைய இனிப்பு. புறா மாதிரி உண்டான பறவை அப்படின்னு இருக்குது, அந்த மண் எதுல இருந்து உருவானதுன்னு கேட்டா காளான்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ரொட்டி, காளான், காளான்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ரொட்டின்னு, காளான் கோதுமை இதுமான தானியங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ரொட்டி மண்ணுன்றது. அது பால் மாதிரி ஒயிட்டா இருக்கும், தேனை விட இனிப்பா இருக்கும். அது எந்த அளவுக்கு இனிப்புன்னு சொன்னா, அதாவது நாம குடிக்கிற அந்த தேன் வந்து அந்த மண் அப்படின்ற அந்த இனிப்புல இருந்து 70%ல் 1% தான் நாம குடிக்கிற அந்த இனிப்பு தேன். ஃபர்ஸ்ட் அளவுக்குல மண்ணதான் இறக்குறான், அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு இனிப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு வேற ஏதாச்சும் கொடுங்க, கறி மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாஹ்வுத்தால சல்வான்ற அந்த பறவையோட இறைச்சி அல்லாஹ்வுத்தால இறக்கி வைக்கிறான். ஃபர்ஸ்ட் மண் இறங்குது, அந்த ரொட்டி மாதிரி இருந்தான அமைப்பு இறங்குது, அவனுங்க இனிப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சோம்னா அப்போ கேட்கறாங்க, பார்த்தாலும் ஒரு இனிப்பா இருந்துகிட்டு இருக்கு, வேற ஏதாவது டேஸ்ட் இல்லையா, வேற ஏதாச்சும் கிடைக்கணுமே சொல்லிட்டு கறி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுத்தால சல்வா அந்த பறவையோட அல்லாஹ்வுத்தால இறக்கி வைக்கிறான். அது எப்படி இறங்கும்னு கேட்டா, பஜிர் உதயமானதுலேருந்து, துலுவல் பஜிர்ல இருந்து, பஜிர் உதயமானதுலேருந்து சூரியன் உதயமாகற வரைக்கும், அதாவது பஜிர் உதயத்திலிருந்து சூரியன் உதயமாகற அந்த காலம், பஜிருடைய அந்த வக்தில தான்
அந்த மண்ணு செல்வாண்ட உணவு இறங்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு படி, அதாவது சாணம் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தான் எடுக்கணும் ஒரு ஆளும். ஆனா சொல்லலாயிசம் அவங்க காலத்துல அளவிடப்பட்ட ஒரு கறி, நீங்க லிட்டரு கிலோகிராம் பொருள், அதே மாதிரி அரபிகளுடைய காலத்துல சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இருந்துச்சு. இந்த சாணம் சொல்லக்கூடிய ஒரு இதான் ஒரு ஆள் எடுக்கணும், அதுக்கு மேல யாரும் எடுக்கக்கூடாது. அன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு சாப்பாடு தேவையோ அதுக்குள்ள நான் அவ்வளவு அளவு என்ன செய்வானுங்க, இந்த அதாவது அந்த காலையில எடுத்து வச்சுப்பானுங்க. அன்னைக்கு என்ன தேவையோ எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு சாப்பாடு அன்னைக்கு காலையில எடுத்து வச்சுப்பானுங்க. சேர்த்து வைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா போட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அதிகமா எடுக்கக்கூடாது, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுக்கணும். அதே மாதிரி நாளைக்கு உண்டானதை இன்னைக்கு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். அன்னைக்கு உண்டானதை அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கும் சேர்த்து எடுக்கக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எடுத்து வச்சுக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கேட்டா, ஜும்மாவுடைய நாளில் மட்டும் நீங்க சனிக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அதை வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் சனிக்கிழமைக்கு உண்டான இதை சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்துல அந்த மூசா நபியோட காலத்துல சனிக்கிழமைன்றது அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி ஜும்மாவோ, அதே மாதிரி அவனுக்கு காலத்துல சனிக்கிழமை ஒரு பெருநாள் மாதிரிதான் அமைப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு மனுஷர வேலைகள்கிட்ட. அப்ப மனுஷர்களுக்கு பெருநாள் மாதிரி இருந்தா அமைப்பு, அதனால என்ன செய்வானுங்க, என்ன செய்ய மாட்டாங்க, வெளியங்கே வேலைக்கு போக மாட்டானுங்க. அதாவது வேலைக்கு தொழில் எதுவுமே பண்ண மாட்டானுங்க சனிக்கிழமை. அதனால அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணாலும், சரி சனிக்கிழமைக்கு உண்டானதை நீங்க என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு சொல்லியிருந்தான். ஜும்மாவுக்கு மட்டும் அந்த சனிக்கிழமை உண்டான உணவை நீங்க சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சொல்லியிருந்தான். சனிக்கிழமை அவங்களை பொறுத்த வரைக்கும் இபாதத் செய்யக்கூடிய நாளா அவங்க கருதுனானுங்க. அதனால அல்லாஹ்வு தஆலா நீங்க ஜும்மாலே என்ன செய்யுங்க, சனிக்கிழமை தானே சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மண்ணை பத்தி சொல்லும் பொழுது, அந்த மண்ணுன்ற அந்த உணவை பத்தி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது காளான்ல இருந்து வந்த ஒரு உணவு தான், அந்த காளான் மாதிரி காளானும் சேர்த்து செய்யப்பட்ட உணவு அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அந்த காளான் இருக்குதா இல்லையா, காளான்ல இருந்து ஒரு இது எடுக்கக்கூடிய நீர், காளான் மருத்துவ சக்தி வாய்ந்தது, நபி மரு நபி ஒளி மருத்துவங்க காளான் ஒரு மருந்து. சல்லாலேசன் அவங்க சொல்லுவாங்க, காளான்ல இருந்து ஒரு நீர் ஒண்ணு வெளியே வரும், அந்த நீர் வந்து உங்களுடைய கண்களுக்கு சிபாவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சல்லாலேசன் அவங்க சொல்லுவாங்க. அதாவது மண்ணு மண்ணா சல்லாலேசன் அவங்க சொல்லுவாங்க, இது காளான் காளான பார்த்து சொல்லும் போது இதுவும் மண்ணில இருந்து உள்ள உணவு தான், அந்த ஒட்டி மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த இது வந்து இதுல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு, அதனால இதுல இருந்து ஒரு நீர் ஒண்ணு வரும், அதாவது அதை குளிஞ்சாலோ அல்லது அரைச்சாலோ அதுல இருந்து நீர் ஒண்ணு வெளியே வரும், அந்த நீரை நீங்க கண்ணுக்கு மருந்தா போட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்ணுக்கு அது சிபாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சல்லாலேசன் அவங்க சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ்வுத்தால அடுத்து என்ன சொல்றான், அஞ்சு நாளைக்கு ஒரு மண்ணை வசல்வா குழுமின் தையவாதி மாறசப்பனாக்கும், நாம் அளித்த உணவிலிருந்து தையவா தையவாதான் ஒரு தூய்மையான உணவையை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுத்தால சொல்லுவான். என்ன சொல்ல வரான் அல்லாஹ்வுத்தாலா, இப்ப நான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு மட்டும் நீங்க எடுத்து சாப்பிடுங்க, அதாவது நாளைக்கு நீங்க சேர்த்து வைக்காதீங்க. குழுவின் தையபாத் அப்படின்னா இன்னைக்கு நான் கொடுக்குற உங்களுக்கு இவ்வளவு தான் ரிசிப்ட் கொடுக்குறேன், இதுல இருந்து நீங்க சாப்பிட்டுக்கங்க, இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நீங்க ஆசைப்படாதீங்க ஆசைப்படுங்க, அது சேர்த்து வைக்க கூட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா. ஆனா அவங்களுக்கு ஒரு எண்ணம், நாளைக்குள்ள சேர்த்து வைப்போம் நாளைக்குள்ளான சேர்த்து வைப்போம்னு சொல்லி சேர்த்து வச்சானுங்க. ஆனா அது கெட்டு போயிருச்சு. அவனுக்கு அல்லா என்ன சொல்றா, குழுவின் தையபா சேர்த்து வைக்காதீங்க, அன்னைக்கு இறக்கப்பட்ட உணவுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்து மமால் அலமுனா, நாம் அநியாயம் செய்யல, நாம் அந்த சாப்பாட வீணாக்க வைக்கல, பலாத்தின் காண அன்புக்கும் எழுதி மூணு, அவனுங்களே சேர்த்து வச்சு அவனுக்கு அநியாயம் பண்ணிட்டானுங்க. அல்லாஹால சொல்லுவான், குழுமின் தையபாத்தி மாறச்சக்கான அப்படின்னா அன்னைக்கு நான் கொடுக்குற உணவுல இன்னைக்கு எவ்வளவு தேவையோ உனக்கு எவ்வளவு பசி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீ எடுத்து வச்சு சாப்பிடுன்னு அல்லாஹால சொல்லுவான். அம்மா அல்லமுனா, நாம் அந்த உணவை கெட்டு போகுமாறு, அம்மா அல்லமுனா அநியாயம்னா என்ன அர்த்தம்னா, நாம் அந்த உணவை கெட்டு போகுமாறு நாம் மாற்றவில்லை, பலாத்தின் காணும் அன்புக்கும் எழுதி மூணு, அவனுங்களே சேர்த்து வச்சு உணவை கெடுற மாதிரி ஆக்கிட்டானுங்க. அல்லாஹால சொன்னா சேர்த்து வைக்காத, சேர்த்து வச்சா கெட்டு போயிடும், இன்னைக்கு காலையில இறங்கும் பொழுது நைட்டு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு உண்டான இதை நீ எடுத்து வச்சுக்கன்னு சொன்னான். ஆனா அவனுங்க நாளைக்கு உண்டானதை எடுத்து எடுத்து வச்சு என்ன பண்ணானுங்க, எடுத்து வச்சா கெட்டு போயிடும், அப்படி எடுத்து வச்சு அவனுங்களே அவனுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்றான். சல்லல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, மூணு விஷயத்தையும் சொல்லுவாங்க. சாப்பாடு அப்படின்றது கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அவனுங்க நீங்க மண்ணு செல்வாவை எடுத்து வந்து சேர்த்து வச்சு இது பண்ணாங்க, அதனால தான் அல்லாஹால ஒட்டுமொத்த அந்த உணவையும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கும் பொழுது கெட்டு போற அந்த தன்ன உணவு கெட்டி வச்சுருந்தோம்னா, அந்த அதாவது மண்ணு செல்வாவை சேர்த்து வச்சதுனால அந்த பூமியில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் ரொம்ப நாள் சேர்த்து வைக்கும் பொழுது கெட்டு போறதுக்கு உண்டான காரணம் சொல்லலாம் சொல்லுவாங்க. அவனுங்க மட்டும் மண்ணு செல்வாவை சேர்த்து வைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நாம உண்டாக்குற சாப்பாடு வந்து கெட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லதாரிச்சு சொல்லுவாங்க. அடுத்து அவனுக்கு மட்டும் அந்த சல்வா மண்ணு தான் சாப்பாடு, அந்த சல்வான்ற உணவை சேர்த்து வைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கறி ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஸ்மெல் வருது காரணம் தான்,
அவனுக்கு அன்னைக்கு சேர்த்து வைக்கலன்னு சொன்னா கறி வந்து ஸ்மெல் எவ்வளவு நாளாக ஸ்மெல்லே வந்திருக்காது, ஒரு நான் ஒரு துருவாடை வந்து வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாச்சு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து ஹவாலேஸ்வரம் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஹவாலேஸ்வரம் மட்டும் அன்னைக்கு அந்த சொர்க்கத்து தனிய தன்னோட கணவனுக்கு தெரியாம சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா கியாமத்த நாள் வரைக்கும் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு மாறு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாச்சும் அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு மண்ணு செல்வா அவனுங்க சேர்த்து வைக்கிறன்னா சாப்பாடு கெட்டு போயிருக்காது, அந்த மண்ணை சேர்த்து வைக்கலாம் சாப்பாடு கெட்டு போயிருக்காது, செல்வாவை சேர்த்து வைக்கலன்னா அந்த கறி வந்து ஸ்மெல் அடிச்சிருக்காது. அதே மாதிரி ஹவாலேஸ்வரம் அவங்க சொர்க்கத்துல மாறு செய்யலன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கியாமத்த நாள் வரைக்கும் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு மாறு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அவங்க சொல்லி தருவாங்க. அதே மாதிரி மூசா நபி அந்த பைத்துல் முக்கத்தஸ்ல வந்து கொஞ்ச நாள் வாழ்றாங்க. வாழும் பொழுது மூசா நபி தன்னோட கூட்டத்தார்கிட்ட ஒரு வசியத்தை ஒன்று செய்யறாங்க. பைத்துல் முக்கத்தஸ் கைப்பற்றப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் பைத்துல் முக்கத்தஸ் கைப்பற்றப்பட்டதுக்கு அப்புறம் மூசா நபி தன்னோட கடைசி கட்டத்தை நெருங்கும் பொழுது மூசா நபி தன்னோட கூட்டத்தார்களுக்கு ஒரு வசியத்தை மரண சாசனம் செய்யறாங்க. என்னன்னா பைத்துல் முக்கத்தஸ்ல இருக்கிற மூசா நபி சொல்றாங்க, ஒரு கல்லை எடுத்து தூக்கி எறிகிறாங்க பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து. பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து கல் எடுத்து தூக்கி எறிகிறாங்க, அது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுது. அப்ப மூசா நபி சொல்றாங்க, இப்ப நான் கல் எடுத்து தூக்கி எறியனால இந்த எவ்வளவு தூரம் போய் விழுதோ அவ்வளவு தூரத்துக்குள்ள என்னை தப்பு செஞ்சிருக்கணும். மூசா நபி ஒரு கூட்டத்துல ஒரு வசியத்தை மரண சாசனம் செய்யறாங்க, பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா எவ்வளவு தூரம் போய் விழுவுதோ அந்த தூரத்துக்கு அந்த டிஸ்டன்ஸ்க்கு உள்ள என்னை என்ன செய்யுங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கூட்டத்தாக்க வச்சியம் செய்யறாங்க. அல்லாட்டி அதே துவாக செய்யறாங்க, அந்த கல்லை தூக்கி இருந்தா எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரத்துக்குள்ள நான் வந்து அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தாக்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அல்லாவது அல்லாட்டையும் துவா செய்யறாங்க, அல்லாவது நான் துவாக கபூல் செய்யறான். மூசா நபி அந்த டிஸ்டன்ஸ் உள்ள என்ன செய்யறாங்க, பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்துல மூசா நபி தஃபன் செய்யப்படுறாங்க. மண்ணு செல்வா அவனுக்கு அன்னைக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் மண்ணு செல்வா இறங்கிட்டே இருக்கும். மண்ணு செல்வா நிப்பாட்டுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டா, அவனுங்க அவங்களுக்கு இறக்கப்பட்ட உணவை சேர்த்து வச்சதுனாலதான் மண்ணு செல்வா அப்படின்றது நிப்பாட்டப்பட்டுச்சு. அல்லாஹ்வுதான் அந்த ஆயத்தை சொல்லுவான், வள்ளல்லாம் அழைக்குமுள் கமாம வாஞ்சல்லாம் அழைக்குமுள் மண்ணவ செல்வா, உங்களுக்கு நான் நிழலை கொடுத்தோம், அதே மாதிரி மண்ணு செல்வான்னு சொல்லக்கூடிய உணவையும் நாம் இறக்கி வைத்தோம். அம்மா குழுவின் தையிபாத்தி மா ரசகனாக்கும், உங்களுக்கு அழைத்த உணவிலிருந்து சுத்தமானதை நீங்கள் சாப்பிடுங்கள். அம்மா அல்லமூனா, நாங்கள் அநியாயம் நாம் அநியாயம் செய்யவில்லை, அலாக்கின் காணான் சிவம் எழுதிமோன், அவன்களே அவன்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹால என்ன சொல்றானா, 70 பேர் அல்லாஹால அந்த தூர்ச்சி நாம் அலையழிச்சு மூத்த ஆக்கினதுக்கு அப்புறம் உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அல்லாஹால சொல்லுவா, நீங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போங்க, பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது அங்க போய் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால மூசா நபிக்கு கட்டளையிடுவான். அதே மாதிரி மூசா நபி கிளம்பி போவாங்க, கிளம்பி போயிட்டு பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்துல ஒரு ஊர்ல தங்குவாங்க. அப்ப அல்லாஹால என்ன சொல்லுவா, இந்த மாதிரி பைத்துல் முக்கத்தஸ் நீங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால மூசா நபி கிட்ட சொன்ன, மூசா நபி தன் கூட்டத்தார்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி அல்லாஹால கட்டளையிட்ட சொல்றான், வாங்க போய் போர் செய்வோம் கூட்டப்ப. அந்த கூட்டத்தார்கள் என்ன சொல்லுவாங்க, இல்ல நீங்க உங்ககிட்ட உங்க ரப்ப இருக்கிறானே நீங்களே போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி அந்த கூட்டத்தார்கள் சொன்ன உடனே மூசா நபி அல்லாட்ட துவாச்சுக்கலாம், எல்லாம் ரொம்ப இது பண்றாங்க, எல்லாம் எங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அல்லாஹால சொல்லுவான், அவங்களுக்கு ஒரு தண்டனை 40 வருஷம் அதே ஊருக்குள்ளே சுட்டிக்கிட்டே இருக்கணும், வெளியே போக முடியாது, அதே மாதிரி வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியாது, இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்தது, 40 வருஷம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ மூசா நபி கூட 70 பேர் அந்த குரூப் எடுத்துக்கிட்டு இருக்கு, இவங்க மீதி இருக்கவங்க எல்லாம் அந்த அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அழிஞ்சினா அந்த ஊருக்கு தான் இருப்பாங்க, வெளியே போக முடியாது. மூசா நபி கவலைப்படுறாங்க, கூட இருந்த அந்த 70 பேருக்கு ஏன்னா என்ன பண்ணீங்க மூசா நபி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹால வசியம் கொடுக்குற மூசா நபி, அவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க பாவிகள், அவங்களுக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால மூசா நபிக்கு வைய கொடுப்பான். சரி ஊரை விட்டு வெளியே போக முடியல, சம்பாதிக்கவும் போக முடியாது, என்ன பண்ணலாம், சாப்பாடுக்கு என்ன பண்ண, தண்ணிக்கு என்ன பண்றது, ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மூசா நபி ஒவ்வொரு கேள்வியா கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க. சாப்பாடு என்ன பண்ணுன்னு கேட்கும்போது அல்லாஹால அந்த மண் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ரொம்ப இறக்கி வைக்கிறான். மண் செல்வான்றத தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த 12 ஊற்றுகள் மூசா நபி கல்லில் அடிக்கிறப்ப 12 ஊற்றுகள் வெளியானது அப்பதான். அதே மாதிரி நிழல் வேணும்னு கேட்டாங்க, அப்பதான் அல்லாஹால வானத்திலிருந்து நிழல் மேகத்தின் மூலமா அல்லாஹால நிழல் கொடுக்குறான். ட்ரெஸ் எங்கன்னு கேட்கிறாங்க, அதே ட்ரெஸ்ஸும் அவங்க வளர வளர ட்ரெஸ்ஸும் நீளமாகும், அவங்களோட ட்ரெஸ் அழுக்காகாது, அது ஈரப்பை அதாவது துவைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய ட்ரெஸ் அல்லாஹால பாதுகாத்தான். அதே மாதிரி அல்லாஹால சொன்னா நீங்க வந்து போய் கிளம்புங்க, பைத்துல முக்கத்தஸ் நீங்க கைப்பற்றணும், போய் போர் செய்யுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப மூசா நபி போறாங்க, மிசுருக்கும் சாந்தேசத்துக்கும் மத்தியில் உள்ள இடத்துல தங்குறாங்க. அங்கதான் அல்லாஹால அந்த நிழல் கொடுக்குற சம்பவம் மண்ணு செல்வா எல்லாம் இறங்குறது அந்த தேசத்துல அந்த நாட்டுல தான், அரிஹான் சொல்லக்கூடிய அந்த பூமியில. கூடவே தூர்சினா மலையில இருந்து ஒரு கல்லையும் எடுத்துட்டு வர்றாங்க மூசா நபி.
கல்லை எடுத்து வர்றாங்க. தண்ணி கேட்கிறப்ப அந்த கல்லில் தூர்ச்சினாமலையில் கல் அடி, தூர்ச்சினாமலேருந்து எடுத்து வந்த கல்லில் அடிப்பாங்க. அந்த கல் 12 ஊச்சா பிரியும். தண்ணி தேவைப்படுறா அந்த கல்லை அடித்து அடிச்சு என்ன செய்வாங்க, 12 ஊச்சுகள் வரும், அவங்க தண்ணி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுறோம் அடிப்பாங்க. அடுத்து 40 வருஷம் போக தடை, வெளியே போக முடியாது, சம்பாதிக்கவும் போக முடியாது, சாப்பாடும் இல்லை ஊரில். உன்னை கொடுத்தவர்கள் வந்து கேட்குறாங்க, மூசா நபிட்ட சாப்பாடு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது மூசா நபி சொல்கிறாங்க, அல்லா தருவோம் அப்படின்றாங்க. உடனே அவங்க கேலி செய்கிற மாதிரி, ஆமாம் ரொட்டி மழை பெஞ்சாதான் உண்டு அப்படின்றாங்க. உடனே அல்லாஹுத்தாலா மண் அப்படின்னு சொல்லுவாங்க, மழை மாதிரி மேலேருந்து இறங்குதுலனால மண் மழை மாதிரி அல்லாஹுத்தாலா இறங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி ரொட்டி வந்துச்சுங்க, இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாப்பிடலாம், இல்லை கிரேவி மாதிரி ஏதாச்சும் வேணுமே அப்படின்னு கேட்கும்பொழுது மூசா நபிட்ட கேட்கும்பொழுது மூசா நபி சொல்கிறாங்க, அதையும் அல்லா தருவோம் அப்படின்றாங்க. உடனே மக்கள் கேலி செய்கிறவங்க, ஆமாம் காற்று கொண்டு வந்து தந்தாட்டம் உண்டு அப்படின்னு சொன்னால் காற்று அந்த பறவைகள் எல்லாம் வந்து விழுது. உடனே என்ன ட்ரெஸ் எங்களுக்கு ட்ரெஸ் வேணுமே அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி அல்லாஹ் துஆ செய்கிறாங்க, 40 வருஷம் உங்கள் ட்ரெஸ் அழுக்காகாது, நீங்கள் எப்படி வளர்றீங்களோ அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ் உங்களோட சேர்த்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்கிறாங்க. இப்போ நைட்டு பகலில் வந்து நிழல் கொடுத்துருச்சு, சரி நைட்லேயே அதே மேகம் இருந்துச்சா ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்போ மூசா நபிட்ட மக்கள் போய் கேட்குறாங்க, என்னங்க நைட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தால அந்த மேகத்துக்குள்ளேயே அல்லாஹ்வுத்தால ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான். இவன் மண்ணு செலவாக எப்போ வரணும்னு கேட்டால், பஜ்ரு உதயமானது, துலூல் பஜ்ருலேருந்து பஜ்ரு உதயமான அந்த நேரத்துலேருந்து சூரியன் உதயமாக அந்த சமயம் வரைக்கும் அந்த பண்ணு செல்வான்னு சொல்லக்கூடிய அந்த உணவு இறங்கும். ஒரு ஆளுக்கு ஒரு சாணம் ஒரு கிலோ மாதிரி உண்டான அமைப்பு, அந்த காலத்து எடை போடக்கூடிய அளவு. அந்த சாணம் உண்டான அமைப்பு ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சா எடுக்கணும், சேர்த்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு எவ்வளோ தேவையோ இன்னைக்கு ஃபுல்லாக, நீ நைட்டு வரைக்கும் உனக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீ எடுத்து வச்சுக்கணும், மறுநாள் கொண்டாந்து மறுநாள் இறங்கும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. சேர்த்து வச்சுன்னா அந்த உணவு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த ரூல்ஸையும் போட்டுருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சு, என்னன்னா ஜும்மா நாளில் சனிக்கிழமைக்கு உண்டாக நீங்கள் எடுத்து வச்சு, ஏன்னா சனிக்கிழமை அவங்களை பொறுத்தவரைக்கும் இபாதச்சு அப்படின்னாலும் எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய வேணும், ஒன்லி இபாதத்திலே இருப்பானுங்க. அதனால சனிக்கிழமைக்கு உண்டானது நீ என்ன பண்ணலாம், ஜும்மா நாளில் எடுத்து வச்சு, அதுக்கு மட்டும் ஒரு இது விதிவிலக்காக இருந்துச்சு. ஜும்மா நாளில் மட்டும் சேர்த்து நாளைக்கு உண்டானதே சேர்த்து எடுத்து வச்சுப்பானுங்க. அல்ல செலவாய்க்கணும்னு சொல்லுவாங்க, மண்ணுன்றது காளானையும் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு உணவு தான் மண்ணு. அதனால காளான்லேருந்து ஒரு நீர், ஒரு காளான்லேருந்து எடுக்கக்கூடிய நீர் வந்து உங்களுடைய கண்ணுக்கு ஷிஃபாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலவாய்ச்சுவங்க சொல்லுவாங்க. இப்போ குழுவின் தெய்வாதி மாரசகனாகும் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், நாம் என்ன கொடுக்குறோமோ அதை மண் செலவாக நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க. இப்போ மாள் எல்லாம் போனால் சேர்த்து வைக்காதீங்க, சேர்த்து வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இன்னைக்கு உண்டானது எவ்வளோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அல்லாஹ்வுத்தாலா சொல்லிட்டு சொல்லுவோம். வளாக்கின் காணும் அனுப்பிச்சுக்கும் எழுதி அவன் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் அவனுங்களே சேர்த்து வச்சு அவனுங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸை ஒன்று சொல்லுவாங்க, மண் செல்வா பற்றி சொல்லும்பொழுது, அன்னைக்கு மட்டும் அவனுங்க மண் செல்வாவை சேர்த்து வைக்கலான்னு சொன்னால் அந்த சாப்பாடு இது வரைக்கும் கெட்டு போயிருக்காது. அதே மாதிரி அந்த மண் என்ன அப்படின்னா சாப்பாடு, செல்வாவை சேர்த்து வைக்கலன்னு சொன்னால் கறி வந்து ஸ்மெல்லு வந்திருக்காது அப்படின்னு சொல்லி செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க, இம்ராட்டும் அதாவது அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மாறு செய்யலைன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு மாறு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தருவாங்க. அதே மாதிரி மூசா நபி கடைசி நேரத்தில் ஒரு வசியத்தை ஒன்று செய்கிறாங்க, பைபிள் முகத்துலேருந்து ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சால் எவ்வளோ தூரம் போய் விழுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நான் தபன் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தாட்டி சொன்னாங்க. அதே மாதிரி மூசா நபி அல்லாட்டையும் இந்த துவாவை செஞ்சுருந்தாங்க, எல்லாம் இந்த மாதிரி நான் கள்ள தூக்கி எறியும்போது எவ்வளோ தூரம் போய் விழுதோ அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நான் செய்யணும், அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுத்தாலா அவங்களுடைய துவாவையும் கபூல் செய்கிறாங்க. சேர்த்து வச்சிருந்தனால தான் அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்கிறான், காலையில் இறங்கும்போது நைட்டு வரைக்கும் உண்டானது நீ எடுத்து வச்சுக்க, ஆனால் சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவனுக்கு சேர்த்து வச்சானது, சேர்த்து வச்சதுனால அது அப்படியே அந்த மண்ணு செல்வான்ற உணவு நினச்சி ஸ்டாப் நிப்பாட்டப்பட்டுருச்சு. சொர்க்கத்துலேருந்து வர்ற உணவை அவனுக்கு சேர்த்து வச்சு வீணாக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மண்ணு செல்வா நிப்பாட்டப்பட்டுருச்சு. செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட அவனுக்கு சேர்த்து வைக்காமல் இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தான் மண்ணு செல்வா ஒரு இடத்துல இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க.